இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஜெனரேஷன் தான் மேன்கைண்ட் ஹிஸ்டரியிலேயே ரொம்பவும் வலிமையான, எஜுகேட்டடான, டெக்னாலஜிக்கலி ரொம்பவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ரீ ஜெனரேஷன். இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஜெனரேஷன்லேயும் ரொம்பவும் அன்ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தோம், ஏன் நாம் இப்போவும் ரொம்பவும் அன்ஹாப்பியான ஒரு ஜெனரேஷனாக இருக்கோன்றதும், அதை எப்படி இல்லாமல் பண்ணி ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜெனரேஷனாக மாற்றலான்றதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய பேர் இப்போவும் அன்ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன்றது அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த மாடர்ன் ஜெனரேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் நம்ம டீச்சர்ஸ் மூலமாகவும், பேரண்ட்ஸ் மூலமாகவும், லீடர்ஸ் மூலமாகவும், என்விரான்மெண்ட் மூலமாகவும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையவே எதிர்பார்ப்புகள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நாம் ரியல் வேர்ல்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட விர்ச்சுவல் வேர்ல்டில் தான் நம்ம நிறையவே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸை விட விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. நிஜ வாழ்க்கையை விட சினிமாவில் வர கற்பனையான வாழ்க்கையை பற்றி தான் நாம் நிறையவே விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி ரியல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளை நாம ரியல் வேர்ல்டில், அதாவது மூவிஸ்ல வர ஹீரோஸ் கூட கம்பேர் பண்ணி நம்மளை நாமளே டிசப்போயின்ட்மென்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கவலையும் அடையிறோம். அன்ஹாப்பினஸ்க்கான ரெண்டாவது ரீசன் ஹை அம்பிஷன். பழைய காலகட்டத்தில் பிறப்பின் அடிப்படையில் தான் ஒருத்தர் மற்றவங்களுக்கு மதிப்பளிப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு ராஜாவோட மகனால தான் மறுபடியும் ராஜாவாக மாற முடியும். அதே மாதிரி வியாபாரியோட மகன் அப்பா கரியர் ஃபாலோ பண்ணி வியாபாரியா தான் இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் யாரு வேணாலும் என்ன வேணாலுமா மாற முடியும். அதனால நம்மள மெஜாரிட்டி பேருமே நாம ஒரு டாப் பொசிஷன் ரீச் பண்ணணும்னு நினைச்சு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, எல்லாராலையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஒரு பொசிஷனுக்கு ரீச் பண்ண முடியறதில்ல. ஸோ என்னால அந்த ஒரு பொசிஷன் ரீச் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அதனாலையும் நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்காங்க. மூணாவதா அன்லிமிட்டட் சாய்ஸஸ். நாம ஒரு ஜெனரேஷன் முன்னாடி பார்த்தோம்னா, அந்த ஜெனரேஷன் வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே ரொம்பவும் கம்மியான சாய்ஸஸ் தான் இருந்தது. எக்ஸாம்பிளா நம்ம டிவி சேனல் வச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தூரதர்ஷன், பொது கைனெல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நாம விர்ச்சுவலா பார்த்தோம்னா, ஒவ்வொரு கேட்டகரியிலுமே நமக்கு அன்லிமிட்டடான சாய்ஸஸ் இருக்கு. நம்ம முன்னாடி அன்லிமிட்டடான சாய்ஸஸ் இருக்கும்போது நாம அதுல எது சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம அதுல கன்ஃபியூஸ்டா மாறுவோம். அதுல எந்த சாய்ஸ் எடுத்தாலும் அது நமக்கு ஒரு முழு திருப்தியை கொடுக்காது. ஒன்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை விட அந்த சாய்ஸ் பெட்டரா இருந்திருக்குமோன்னு நினைச்சு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திப்போம். நெக்ஸ்ட் நாலாவது, ஹைட் ஆஃப் மெட்டீரியலிசம். இந்த ஜெனரேஷன்ல நம்மளை நிறைய பேர் ஓவரா மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள்ல டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நாம யாருன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சம்பளம் எவ்வளவு, நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கோம், எந்த கார் நாம வச்சிருக்கோம், நாம எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கோம், இப்படின்னு நம்ம கிட்ட என்ன இருக்குன்றத பத்தி தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸும் பாக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நாம கூட அப்படிப்பட்ட ஒருத்தராகவே இருக்கலாம். ஆனா நம்ம எப்பவும் மெட்டீரியலிஸ்டிக் கான்சியஸ்லயே இருக்கோம்னா, எதனாலையுமே எதுவுமே நமக்கு போதுமானதா இருக்காது. நாம எதுலயுமே சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டோம். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிறத விட மத்தவங்க கிட்ட இன்னும் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் நம்ம மைண்டில கிரியேட் ஆயிட்டே இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை நினைச்சு நம்ம சந்தோஷம் அடையாம, நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு நாம எப்பவுமே கவலைப்பட்டு இருப்போம். இனி அடுத்ததா, நம்முடைய இந்த அன்ஹாப்பினஸ் ஆன வாழ்க்கையில் இருந்து ஹாப்பினஸுக்கு லீட் பண்ணக்கூடிய சில பாயிண்ட்ஸ் என்னலான்றதை பத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை இப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம லைஃபை ஹாப்பியா மாத்துறதுக்கு நாம இந்த 5 பாயிண்ட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். அதுல முதலாவது, ரீகமிட் யுவர் ஹெல்த். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா சொல்லணும்னா, நாம நம்ம வாழ்க்கையில அன்ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன்றது நாம மென்டலாவும் பிசிக்கலாவும் ஆரோக்கியகரமா இல்லாம இருக்கோன்றது தான். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லி ரொம்பவும் ஃபேமஸ் ஆன ஒரு கோட் கூட இருக்கு. ஸோ அதுக்காக நாம நம்ம ஹெல்த்தை ரொம்பவும் சீரியஸா பார்க்க தொடங்கணும். அதுக்காக ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் 8 hours ஆச்சு தூங்கணும். வாரத்தில் 3 தடவையாச்சு 1 மணி நேரத்துக்கு நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் 30 minutes ஆச்சு நேச்சுரலான பிளேஸ்ல வாக்கிங் கூட போக ட்ரை பண்ணணும். ஏன்னா மோஷன் கிரியேட்ஸ் எமோஷன் சொல்லி ரொம்பவும் ஃபேமஸ் ஆன ஒரு கோட் இருக்கு. நம்ம பாடி பிசிக்கலா மூவ் ஆகும்போது நம்முடைய எமோஷன்
எமோஷனல் லெவல் ஹாப்பினஸ் லெவல் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இயற்கையான ஆரோக்கியகரமான சாப்பாடு சாப்பிடுறதுலையும் ஒரு நாளைக்கு மினிமம் 10 டம்ளர் ஆச்சு கரெக்டாக தண்ணி குடிக்கிறதுக்கும் நாம ஒரு ஹை ப்ரையோரிட்டி கொடுக்கணும். இப்போ நாம இங்க பார்த்த எல்லாமே நமக்கு ரொம்பவும் சிம்பிளாகவும் இலவசமாகவும் கிடைக்கக்கூடியது. இது எதுவுமே செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவும் கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஆனா இதுல இருந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல இருந்து நமக்கு நிறையவே ஹாப்பினஸ் கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட், கெட் ரீகனெக்ட் டு ரியல் ஹியூமன்ஸ். நம்ம போனை கீழே வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேஷன்ஸ் கூடயும் கனெக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்காக நமக்கு அவங்க கூட வெளியே போகலாம், டின்னர் சாப்பிட போகலாம், இல்ல பார்ட்னர் கூட வெளியே டேட்டிங் போகலாம், ஃபேமிலியை வெளியே லஞ்சுக்கு கூட்டு போகலாம், இல்ல அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சு அவங்க கூட நமக்கு இருக்கிற அந்த ஒரு போண்டை நம்மால ஸ்ட்ரெங்க் பண்ணிக்க முடியும். சோஷியல் மீடியாஸ்ல இருக்கிற ஃபேக் சோஷியல் கனெக்ஷன்ஸ் கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ரியல் ஹியூமன்ஸ் கூட அதிகமான நேரத்தை செலவு பண்ண ட்ரை பண்ணணும். நாம இதெல்லாம் பண்றப்ப இதன் மூலமா கிடைக்கிற ஹாப்பினஸ் பார்த்து நாமளே ஆச்சரியப்படுவோம். அடுத்த மூணாவதா, ஸ்டாப் வரியிங் அபவுட் மணி சோ மச். பணம்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான், ஆனா எல்லாமே பணம் தானே நாம ஒருபோதும் நினைக்க கூடாது. நாம ஒரு வேலையை செய்யும் போது அது நம்ம பணத்துக்காக மட்டும் ஒர்க் பண்றதுக்கு பதிலா ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும், சம்திங் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணலாம். நிறைய மக்கள் நினைக்கிற மாதிரி நம்ம பணத்தை பத்தி யோசிச்சு அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அதிகமா பணத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்றதுல நம்ம அதிகமான கவனத்தை செலுத்தணும்னா முடிவில் நமக்கு தேவையான பணமும் சந்தோஷமும் ஒரு மன நிம்மதியும் தானா நமக்கு கிடைக்கும். அடுத்த நாலாவதா, ஸ்டாப் டேக்கிங் திங்ஸ் சோ சீரியஸ்லி. நானும் ஒரு நாள் சாக போறேன், நீங்களும் ஒரு நாள் சாக போறீங்க. இன்னைக்கு இங்க உயிரோடு இருக்கிற எல்லாருமே மேக்சிமம் 200 இயர்ஸ்ல கண்டிப்பா சத்து போவாங்க. சோ நான் எந்த காரு வச்சிருக்கேன், எந்த பிராண்ட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்னோட கரியர் என்னவாகும், இதையெல்லாம் நினைச்சு நாம ரொம்பவும் ஓவர் திங்க் பண்ணி கவலைப்படுறதுக்கு பதிலா நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறதும் மொனடைஸ் பண்ண முடிகிறதுமான சில விஷயங்கள் நாம செய்ய தொடங்கணும். வேற எதை பத்தியும் யோசிச்சு நாம அதிகமா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ ஸ்டாப் டேக்கிங் திங்ஸ் சோ சீரியஸ்லி. அஞ்சாவதா, கன்சியூம் லெஸ் கிரியேட் மோர். நம்ம எப்பவுமே மற்றவங்களோட பிளாக்ஸ், வீடியோஸ், கோர்சஸ், ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து படிச்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்களா இதெல்லாம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. பர்சனலா என்னோட வாழ்க்கையில எனக்கு பிரைமரி ஹாப்பினஸ் கொடுக்கிற ரெண்டு விஷயங்கள்ன்றது கம்யூனிட்டி பில்டிங் அண்ட் கிரியேஷன். ஏ லைஃப்ல 50% ஆஃப் ஹாப்பினஸ்ன்றது நான் கிரியேட் பண்ண இந்த ஒரு வீடியோவை நீங்க பாக்குற உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கனெக்ஷன் மூலமா தான் எனக்கு கிடைக்குது. அது ஒரு புக்கா இருந்தாலும், பிளாகா இருந்தாலும், கம்பெனி ஓர் பெயிண்டிங்கா இருந்தாலும், அப்படி அது எதுவாக தான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை அதை நீங்க கண்டிப்பா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது கண்டிப்பா நமக்கு நிறையவே ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய், ஸ்டே கிரவுண்டட், பாய் ஆல்.